தவக்காலம் நான்காம் வாரம் திங்கட்கிழமை முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65, வசனங்கள் 17 தொடக்கம், 21 முடிய. ஆண்டவர் கூறுவது, இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனத்தில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாள்களுக்குள் இறக்கும் பச்சிலங்குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் நூற்றாண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 43 முதல் 54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவிற்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர், ஏனெனில் அவர்கள்
திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகூமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதற்காய் கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று, சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போ, உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருந்த போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள், நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அரும் அடையாளம் இதுவே. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தின் முதல் இரண்டு பிரிவுகள் உலகின் படைப்பை பற்றி பேசுகின்றன. அதாவது மண்ணகமும் விண்ணகமும் படைக்கப்பட்டது குறித்து அங்கு வாசிக்கின்றோம். விவிலியத்தின் கடைசி இரு பிரிவுகள் அதாவது திருவெளிப்பாடு நூல் 21 மற்றும் 22 பிரிவுகள் புதிய மண்ணகம் மற்றும் புதிய விண்ணகம் பற்றி பேசுகின்றன. இறைவனால் படைக்கப்பட்ட உலகம் நிறைவானதாகவும் முழுமையானதாகவும் இருந்தாலும் அது மனித பாவத்தால் கரைபடிய ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட கரையானது பாவம் செய்த மனிதர்களையும் இந்த இயற்கையையும் பாதிப்புக்கு உள்ளாக்கியது, அழிவுக்கு உள்ளாக்கியது. இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சியைத்தான் இறைவன் காலந்தோறும் எடுத்து வருகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில், இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கின்றேன் என்று எசாயா இறைவாக்கினர் வழியாக இறைவன் சொன்னது இது குறித்தே. இது ஏதோ இறைவன் முற்றிலும் புதிய பூமியை படைக்கப் போகின்றார் என்ற அர்த்தத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக இறைவன் மனிதர்களுக்கு உள்ளே புதிய எண்ணத்தையும் புதிய உள்ளத்தையும் புதிய மனப்பக்குவத்தையும் ஏற்படுத்த விளைகின்றார் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களது உள்ளம் புதுப்பிக்கப்பட்ட ஒன்றாக மாறும்போது சுற்றி உள்ள அனைத்துமே புதியதாக தெரியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறைவன் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை தொடர்ந்து வழங்கினாலும் மனிதர்களாகிய நாம் துரதிசவசமாக இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை என்பதுதான் உண்மை. புதுப்பிக்கப்பட்ட வாழ்வுக்கு அழைத்த இறைவனுக்கு மறுப்பு தெரிவித்த இஸ்ரவேல் மக்களைப் போல நாமும் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால், இந்த பிரபஞ்சத்தில் மனித மனதை தவிர அனைத்துமே தம்மை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்கின்றன. முதலாவதாக ஒட்டுமொத்த இயற்கையே தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றது. இரவு நேரத்தில் இயற்கை தன்னை முழுமையாக புதுப்பித்துக் கொண்டு மறுநாள் காலையில் மனிதர்களுக்கு புதிய ஆற்றலையும் புதிய உற்சாகத்தையும்
தர தயாராக இருக்கின்றது. அடுத்து நமது உடலும் தன்னை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்கின்றது. வளர்ச்சி என்பதே தொடர்ந்து புதுப்பிக்கப்படும் நிலைதானே. இவ்வாறு பிரபஞ்சத்திலும் நமது உடலிலுமே நடக்கின்ற புதுப்பிக்கப்படும் அனுபவம் நம் மனதில் ஏனோ நடப்பதில்லை. நம் வாழ்க்கையை பார்க்கும் விதம், பிறரை கண்ணோக்கும் விதம், நம் மனப்பக்குவங்கள் அனைத்துமே பழையதாகவே இருக்கின்றன. இறைமகன் இயேசு இந்த உலகிற்கு வந்ததன் நோக்கமே இப்படிப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தை மனிதர்களாகிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. அவர் சந்தித்த எதுவுமே அல்லது எவருமே பழையதாக இருந்ததில்லை. தண்ணீரை சந்தித்தார், அது ரசமாக மாறியது. இறந்த மனிதர்களை சந்தித்தார், அவர்கள் உயிருள்ளவர்களாக மாறினார்கள். இன்றைய நற்செய்தியும் இது குறித்து பேசுகின்றது. பாவிகளை சந்தித்தார், அவர்கள் தூயவர்களாக மாறினார்கள். இதற்கு காரணம் இறைமகன் இயேசுவே தொடர் புதுப்பிக்கப்பட்ட தன்மையின் உச்சத்தில் இருந்தார். ஜெபம் மற்றும் தியானத்தின் வழியாக ஒவ்வொரு நாளுமே அவர் தன்னை புதுப்பித்துக் கொண்டார். அன்புக்குரியவர்களே, நம் மனதை நாம் நாள்தோறும் புதுப்பித்துக் கொண்டோம் என்றால் நம்மை சுற்றியுள்ள இந்த பூமி புதிதாக தெரியும். நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் புதிய மனிதர்களாக தெரிவார்கள். ஏன், நம்மை சுற்றி நடப்பவை அனைத்துமே புதியனவாக புதுமையாக தெரியும். அதாவது நம்மை பொறுத்த அளவில் இறைவன் புதிய மண்ணுலகையும் புதிய விண்ணுலகையும் படைத்து விட்டார் என்று அர்த்தம். ஜபம், இறைவா, எம்மை புதுப்பித்துக் கொள்வதற்காக நீர் தரும் வாய்ப்புகளை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வரம் தாரும். ஆமேன்.